السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبر كريه سكودر سكودر அல்லாஹ் நமக்கு வழங்கிய இரண்டு பெருநாட்களுள் ஹஜ்ஜு பெருநாள் என்பது ஒன்று ஹஜ்ஜு பெருநாளின் மைய கருத்தாக இருக்கக்கூடியது குர்பானி என்கிற ஒரு இபாதத் இந்த குர்பானி தொடர்பான பல்வேறு வழிகாட்டுதல்களை சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறான் அந்த சட்டங்களுள் ஒன்றாக ஆரம்ப காலத்திலிருந்தே அதாவது குர்பானி என்கிற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சில தினங்களுக்கு முன்பில் இருந்தே நாம் கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹி பிறையை கண்டதிலிருந்து தன்னுடைய குர்பானியை நிறைவேற்றி முடிக்கும் வரை தன்னுடைய உடலிலிருந்து நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் தேட வேண்டிய நாள் இன்ஷா துல்ஹை நாளை மாலை அதாவது பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மகரீபில் இருந்து ஒருவேளை பிறை ஞாயிற்றுக்கிழமை மகரீபில் தென்பட்டு விடுமேயானால் திங்கட்கிழமை பகல் பொழுது பிறை ஒன்றாக துல்ஹி பிறை ஒன்றாக இருக்கும் அதிலிருந்து குர்பானி என்கிற அந்த விவாதத்தை நிறைவேற்றக்கூடிய காலம் வரை குர்பானி கொடுக்க முடிவு செய்தவர்கள் நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது என்பதுதான் சட்டம் எனவே ஞாயிற்றுக்கிழமை மகரீபுக்கு முன்பாக அதாவது பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மகரீபுக்கு முன்பாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது நகங்களை வட்டி சரி செய்வது போன்ற காரியங்களை செய்து முடித்துவிட வேண்டும் திங்கட்கிழமை வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பிறை தென்படாவிட்டால் நமக்கு திங்கட்கிழமை அவகாசமாக இருக்கிறதே என்று கூட சிலர் நினைக்கிறார்கள் பிறை தென்பட்டு விட்டால் என்ன செய்வது இரண்டு நிலைகளையும் யோசிக்க வேண்டும் அல்லவா பிறை தென்படாவிட்டால் திங்கட்கிழமை அவகாசமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மகறிவிலேயே பிறை தென்பட்டு விடுமேயானால் திங்கட்கிழமை என்கிற அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அதோடு குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை முடிகளையோ நகங்களையோ களையக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற முடியாது எனவே இந்த கருத்தை கவனத்திலே கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மகளிப்பிற்கு முன்பாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய முடிகளையும் நகங்களையும் களைந்து சரி செய்து கொள்ளுமாறு நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் இதில் கூடுதலாக யாரெல்லாம் அந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது அல்லது ஒரு குடும்பத்திற்கு கூட்டு குர்பானியில் ஒரு பங்கு போதுமானது என்று நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த முடி நகம் களைதல் என்கிற இந்த நிபந்தனையை பேண வேண்டுமா என்கிற கேள்வியும் இதை ஒட்டி எழுகிறது தெளிவாக நாம் விளங்க வேண்டும் ஹதீஸில் உள்ள வார்த்தை யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அதாவது குடும்பத்தில் பொருளீட்டக்கூடியவர் குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆண்டு நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து குர்பானி கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை முடிவு செய்யக்கூடிய நிலையிலே உள்ளவர் ஹதீஸில் உள்ள வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறது யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ சிங்குலர் ஒருமையாக சொல்லுகிறது எனவே யார் பொருளீட்டக்கூடிய குடும்ப தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் மட்டும் இந்த ஒழுக்கங்களை பேணினால் போதுமானது என்பதைத்தான் மார்க்க வழிகாட்டுதலிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் குர்பானி தொடர்பான சட்டங்களை அடுத்தடுத்த நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைம் வரமத்துல வரகாத்தி